வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். லிபியாவில் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 11,000 கடந்துள்ளது. வாடித்தெர்னா ஆற்றின் குறுக்கே இருந்த அணை உடைந்ததில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் செப்டம்பர் 18 நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காவிரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டத்தின் மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தினை முதல்வர் MK ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் இன்று தொடக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 1,60,000 பேர் பயன்பெறுவர் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை எவ்வளவு காலத்திற்கு வழங்கப்படுகிறதோ அன்று வரை ஸ்டாலின் தான் ஆள்கிறார் என பொருள் என கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட தொடக்க விழாவில் முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இது உதவித்தொகை அல்ல உரிமைத் தொகை எனவும் முதல்வர் MK ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆசிய கோப்பை போட்டியின் வங்கதேசத்திற்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் பலருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ் உள்ளிட்ட பலருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் திலக் வர்மா தனது முதல் ஒருநாள் போட்டியில் களமிறங்கினார். நடிகர்கள் சமுத்திரகனி, அபிராமி ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள ஆர் யூ ஓகே பேபி திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இயக்குநர் லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்துள்ளார். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.